வணக்கம் நண்பர்களே, உழவர் உலகம் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு எதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் ஒரு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், உழவன் அப்ளிகேஷனில் வந்து எப்படி நம்ம மானிய திட்டங்கள்லாம் போய் பார்க்கறது அப்படின்னு பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து அந்த மானிய திட்டங்களை நம்ம பார்த்துட்டு அதை எப்படி நம்ம வந்து உழவன் ஆப்பில் வந்து என்ன நமக்கு இயந்திரங்கள் கருவிகள் வேணுமோ அதை நம்ம பதிவு செய்கிறது எப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதை நம்ம வந்து உழவன் ஆப்பில் பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் வேளாண்மைத்துறை அலுவலர்கிட்ட கொடுத்து அப்படின்னா நமக்கு வந்து இந்த சீனியாரிட்டி நம்பர் தருவாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த உழவர் உலகம் யூடியூப் சேனல் இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் உழவன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா மானிய திட்டங்கள். அதில் தான் போய் பார்த்தோம் நம்ம வந்து எந்தெந்ததுக்கு எவ்வளோ மானியங்கள் கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும், எந்த மாதிரி விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துருந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த இடுபொருள் முன்பதிவு அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் தான் நம்ம வந்து இப்போ முன்பதிவு பண்ணி செய்து வைக்க போகிறோம். இடுபொருள் முன்பதிவு அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. மானிய திட்டங்கள் பார்க்குறதுனா அதில் போய் நீங்கள் மானிய திட்டங்களை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு என்ன இயந்திரம் வாங்க போகிறீங்க, என்ன கருவிகள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத எதுக்கு எவ்வளோ மானியம் இருக்குது அப்படிங்களா பார்த்துட்டு வந்துட்டு இந்த இடுபொருள் முன்பதிவு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வகை அப்படின்னு இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்ததே அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வேளாண் கருவிகள் என்னென்ன கருவிகள் வேணும் அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு தேர்வு பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இயந்திரங்கள் வருது பாருங்கள், பிரதம மந்திரி கிசான், நமக்கு வந்து பண்ணை இயந்திரங்கள், வேளாண் இயந்திரங்கள் அப்படின்லாம் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்ம வந்து பண்ணை இயந்திரங்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது வந்து இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இதில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ வந்து நான் பண்ணை இயந்திரங்கள் வேளாண்மை அப்படிங்கிற செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கீழே நமது பேர், ஊர், அப்பா பேர் இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. கீழே வந்து கருவிகள் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கருவிகள் இருக்குன்னு வேணால் பார்த்துக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணதுருக்குன்னு பார்த்தீங்க. நான் வந்து இப்போ பவர் ட்ரில்லர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ட்ரில்லர் செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்களோட பேர், ஊர் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பெயர் போட்டுக்குங்க, அப்பாவோட பெயர் போட்டுக்குங்க. இதில் தொலைபேசி எண், இதில் தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் கொடுங்க. ஒருவேளை வந்து அவங்க வந்து மெசேஜ் அனுப்பலாம், அல்லது கால் பண்ணி உங்களுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி பார்ப்பாங்க அவங்க. அதனால் வந்து இதில் வந்து எப்பவும் யூஸ் பண்ணுற நம்பர் கொடுத்துக்குங்க. பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசிட்டாவில் உள்ள பெயர் பதிவு பண்ணியிருக்கணும், அந்த நேமை கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் பேரை எது மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் வெரிஃபிகேஷன் ஆகும்போது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்லாம் கொண்டு கொடுக்கும்போது அது சரியாக வராது. அதனால் வந்து உங்களுக்கு என்ன பேரில் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் ஊர், அதாவது உங்கள் மாவட்டம், உங்களுடைய வட்டாரம் அப்படின்னா உங்களோட யூனியன் சொல்லுவாங்களா, அந்த இது செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களுடைய சர்வே நம்பர் கேட்கும், அது போட்டுக்குங்க. நிலத்தோட புலையன் இருக்குல்ல அதுவும் போடுங்க. அடுத்தது சாகுபடி, அதை நீங்கள் அந்த சர்வே நம்பரில் உள்ள மொத்த பரப்பளவு உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்கோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். எத்தனை ஏக்கர் கணக்கில் கொடுத்துருக்காங்க அதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு தடவை போய் மானியங்கள் திட்டங்கள் வந்து அதையும் இங்கேயோ மானியத்தை பார்க்குறதுன்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதையும் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சர்வே நம்பர்லாம் உங்களோடைய பட்டாவை பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு இதாயிரும். அடுத்தது அந்த சர்வே நம்பரில் உள்ள ஏரியா பரப்பளவு ஏக்கர் கணக்கில் கேட்டிருக்காங்க, அதை போட்டுக்கோங்க. கீழே வந்து நீங்கள் என்ன கருவிகள் வாங்க போகிறீங்களோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மானியம் பார்க்கு அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு தடவை போய் பார்த்து கூட அந்த மானிய திட்டத்தை பற்றி பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பவர் ட்ரில்லரு, எத்தனை சதவீதம் நமக்கு மானியம், அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்குமா, இந்த பவர் ட்ரில்லரை பற்றி இது எதுக்கு யூஸ் ஆகும், இந்த பவர் ட்ரில்லர் நம்ம எதுக்கு வாங்குறோம் அப்படிங்கிறத பற்றி, இது எத்தனை ஹெச்பி, இந்த மாதிரியான எத்தனை ஹெச்பிலேருந்து வாங்கினா இது எவ்வளோ எவ்வளோ நமக்கு மானியம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. அதெல்லாம் வேணால் நீங்கள் ஒன் டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம உள்ள திரும்ப போய் பதிவு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பதிவாகிடுச்சு அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் வரும். இப்போ பதிவு செய்ய நான் கொடுத்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. டியர் ஃபார்மர், அப்ளிகேஷன் இஸ்
verificated successfully. Contact your assistant agriculture officer. In your photos, அதாவது என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, லேண்ட் ரெக்கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால், SC ST அதனால் அந்த மாதிரி பிரிவு வந்து நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் ப்ரியாரிட்டி நம்பர் தருவாங்களாமா. இந்த ப்ரியாரிட்டி நம்பர் அப்படிங்கிறது நம்ம ஆஃபீஸில் போய் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். அதுவே தமிழில் வந்துருக்குப்பாங்க. தங்களுடைய விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டு விட்டது. பின்வரும் ஆவணங்களுடன் விவசாயி புகைப்படம், ஆதார் அட்டை, நகல், வங்கி கணக்கு புத்தகம், வேளாண்மை உதவி இயக்குநரை அணுகவும். தங்களுக்கான முன்னுரிமை எண் வழங்கப்படும். இதை வேணால் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அலுவலகத்துக்கு போனோம் அப்படின்னா, நம்ம என்ன கருவிகள் எல்லாமே நம்ம பதிவு பண்ணிட்டோம். இதை மட்டும் நீ அங்கே வெப்சைட்டில் இது வந்து பதிவாயிருக்கு, அதை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நமக்கான முன்னுரிமை நம்பர் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நமக்கு சீனியாரிட்டி படி வரும்போது கண்டிப்பாக இந்த திட்டம் நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அனைவரும் பதிவு செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா, இந்த 2020-21 நிதியாண்டில் எல்லாமே இப்போ வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த இயந்திரங்கள் மானியங்கள் பதிவு பண்ணுறது இவ்வளோதாங்க. இதே மாதிரி தாங்க அனைத்து திட்டங்களுக்குமே இப்போ வந்து நம்ம PVC குழாய் மானியமாக இருக்கட்டும், சொட்டு நீர் பாசன மானியமாக இருக்கட்டும், இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து உழவன் ஆப்பில் பதிவு செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீனியாரிட்டி படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சில திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து மத்திய அரசோட வெப்சைட்லேயே மிஷினரிஸ், அதாவது agrimissionaries.nic.in அந்த வெப்சைட்லேயே நேரடியாக ஒரு சில இதெல்லாம் கூட பதிவாயிரும். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து அடுத்த ஏதாவது பதிவு பண்ணுற மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அதை பற்றி நம்ம போட்டுடலாம். ஓகே, நம்ம அதை டெலகிராம் குழுவில் இது வரைக்கும் உழவர் உலகம் டெலகிராம் குழுவில் இது வரைக்கும் யாரும் இணையாமல் இருந்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்குறோம், அதில் போய் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் பல மானிய திட்டங்கள் தகவலாக அதில் நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதையும் பார்த்து பயனடைங்கள். மற்ற விவசாய தகவல்கள் போன்றவெல்லாம் அறிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் நம்ம வந்து வீடியோக்கள்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த முகநூல் பக்கம் லிங்க் நம்ம கீழே கொடுத்துருக்குறோம், அதையும் நீங்கள் கூட பார்த்துக்கலாம். அல்லது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தொடர்ந்து உழவர் உலகத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து வாருங்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோக்களை தருவதற்கு நாங்களும் முயற்சி செய்கிறோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்து உங்களுக்கு பயனுள்ளதாக கொடுத்தா கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிக்கிறேன். எனவே அனைத்து சந்தாதாரர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது அனைவருக்குமே நன்றி. அதனால் அனைத்து விவசாயிகளும் இதை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் பார்க்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத பற்றி வேணால் அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம அதை பற்றி போடுறோம். இது போன்ற மேலும் இன்னும் பயனுள்ள வீடியோக்களை காண உழவர்களும் சேனலோடு இணைந்திருங்கள். ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். நன்றி.